எல்லாருக்கும் வணக்கம். நான் கீதாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய யூரோப், அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ விவசாயம் வந்து கொஞ்சம் வந்து விவசாயத்துடைய எண்ணிக்கை அளவு வந்து உற்பத்தி அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து தேனீக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற தேனீக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையாக இந்த தேனீக்கள் வந்து அழிந்து விட்டால் இந்த மனித இனமே 4 வருஷத்தில் வந்து அழிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அது உண்மையாக அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ நான் கீதாசன் பேசுகிறேன். வெல்கம் டு மை வரலாறு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே வீடியோஸ்லாம் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதாவது இந்த தேனீக்களை பற்றி அறிகிறதுக்கு முன்னாடி, ஸோ தேனீக்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வகை இருக்குது உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 5 வகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைத்தேனி, இந்திய தேனி, கொம்பு தேனி, இத்தாலிய தேனி, கொடுக்கில்லா தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான தேனீக்கள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொடுக்கில்லா தேனி, ஸோ இந்த 3 வகையான தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தேனி பண்ணைகள்லாம் தேனி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க, ஹனிபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ தேனி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வளர்க்கப்பட்டு இது பண்ணுற ஒரு தேனி, இந்த 3 தேனி வந்து வளர்க்கலாம் நாம் வந்து. அதாவது தேனி பண்ணைகள்லாம் தேனி பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பே இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கலாம். மிச்சம் இந்த மலை தேனியும் கொம்பு தேனியும் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே காட்டிலெல்லாம் வளர்ந்துடும். ஸோ மிச்சம் இந்த தேனி கூட வளரும். ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி பண்ணையில் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனி, அதுக்கப்புறம் பனித்தேனி, ராணி தேனி, அதாவது மேல் பீஸ், ஒர்க்கர் பீஸ், அதுக்கப்புறம் குயின் பீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 வகையான தேனீக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 நாள் உயிர் வாழும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதேமாரி பனித்தேனி ஒர்க்கர் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் உயிர் வாழும். அதேமாரி ராணி தேனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து உயிர் வாழும். ஸோ இந்தமாரி யாரும் அற்புதமான ஒரு உயிரினம் வந்து எப்படி அழியுதுன்ற வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த தேனி வந்து எதை வந்து ஆகாரமாக அது எதை வந்து ஒரு உட்கொள்ளும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒரு பூக்கு மேலே வந்து ஒரு அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாரி இருக்குல்ல, ஸோ அது வந்து தான் மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது வந்து கொஞ்சம் சாப்பிடும். ஸோ அப்போ எதுக்கு தேனை வந்து சேகரிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேனுக்கு, அதாவது பனி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பூ பூக்காத காலகட்டத்தில் வந்து தேனை வந்து இருந்து எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்தமாரி காலகட்டத்தில் வந்து அதுக்கான மகரந்தமும் கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து தேனை வந்து சேகரித்து, ஸோ அது குளிர் காலகட்டத்திலையும் பூ பூக்காத காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனிகள் வந்து தேனை வந்து ஆகாரமாக கொடுக்கொள்ளுது. ஸோ இதே மாதிரி என்ன இந்த 3 தேனிக்களும் என்னென்ன ஹாபி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 தேனீக்களுக்கும் ஆண் தேனிக்கு வந்து இந்த கூட்டம் வந்து பராமரித்து பாதுகாக்கணும். ஸோ பனி தேனிகளுக்கு வந்து தேனை வந்து சேகரிக்கணும். ஒர்க்கர் பீஸ்க்கு வந்து தேனை வந்து சேகரிக்கணும். அதேமாதிரி ராணி தேனிக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டை வந்து பாதுகாத்து, ஸோ அதுக்கான முட்டைகள் இந்த குஞ்சுகள்லாம் பறிக்கிறதுக்கு வந்து முட்டையெல்லாம் இடுறது தான் இந்த ராணி தேனியோட வேலை. ஸோ இந்த 3 தேனிக்கான இதுவும் பார்த்தோம். ஸோ இந்த தேனீக்கள் வந்து எப்படி அழியுது, இந்த தேனீக்கள் அழிந்தால் இந்த 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேனீக்கள் அழிந்து 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மனித இனமே அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு பூ மேலே ஒரு தேனி வந்து உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தேன் ஒரிஞ்ச வந்து உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தேனி காலிலையும் அந்த தேனி மேலே இருக்கிற சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ தேனி காலிலையும் இந்த சின்ன சின்ன முடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தம் சொல்லலன்னா, ஸோ நம்ம நடுவில் இருக்க மகரந்தம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து உக்கா அதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டிக்கிட்டு அந்த தேனி வந்து அந்த பூலேருந்து இன்னொரு பூக்கு போய் உக்காரும். ஸோ அந்த உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடைபெறுது. நீங்கள் வந்து நிறைய சயின்ஸ் புக்கில் வந்துலாம் வந்து படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் அதுமாரிலாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பூவோ இல்லை பழமோ, ஸோ இதே மாதிரி வந்து பரவும், இந்த செடிகள்லாம் நிறைய பரவும், காடுகள்லாம் இதனால தான் வந்து அதிகமாக உருவாகுது. இந்த தேனீக்கள்னால தான் இந்த காடுகளும் இந்த பூச்செடிகளும் வந்து அதிகமாக உருவாகுது. அதேமாதிரி பழங்கள்லாம் இதனால தான் வந்து இதுவாகுது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து உட்காரனால அதிகமான மகரந்த சேர்க்கை வந்து ஏற்படுது தேனீக்கள்னால. சரி, தேனீக்கள் இல்லாமல் வேற எப்படி மகரந்த சேர்க்கை உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு காற்று இருக்குது. ஸோ அந்த செடி ஆடி அந்த பூவில் இருக்கிற மகரந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று வழியாக போய் இன்னொரு செடிக்குள்ளே விழுந்துச்சுன்னா, ஸோ அதுலேருந்து அந்த பூ வந்து இதுவாச்சு. ஸோ இதுவாகி அந்த மாதிரி இதுவாகிறது தான் இன்னொரு டைப் ஆஃப் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முக்கியமாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள்னால் தான் வந்து மகரந்த சேர்க்கை வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து கண்டுபிடி சொல்லிக்கோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த தேனீக்கள் வந்து எப்படி இந்த தேனீக்கள் அழிது இப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா காலனி கொலாப்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிசிடி அப்படின்னு ஷார்ட்டாக வந்து சொல்லலாம். காலனி கொலாப்ஸ் டிசார்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு தேனி ஒரு பூ மேலே உட்காருது. ஸோ அந்த பூ மேலே வந்து உட்காந்து அது தேனி எடுத்துட்டு அது பறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு கோமா நிலைக்கு வந்து தள்ளப்படுது, ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தள்ளப்பட்டு அதனுடைய நரம்பு மண்டலமெல்லாம் பாதிக்கப்பட்டு, ஸோ அதனுடைய இல்லம் அதோடைய தேன் கூட்டுக்கு போகக்கூடிய இதுவெல்லாம் தெரியாமல் எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல், ஸோ அது பைத்தியமாகி அங்கேயும் இங்கேயும் சுற்றி, ஸோ அது வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தும் போது, அதேமாதிரி வந்து தேன் சேகரிக்கிற இதுவும் நெருங்கும்போது அதனால கூட்டில் இருக்கிற தேனீக்களும் வந்து தேன் இல்லாமல் ஸோ சாப்பாடு இல்லாமல் வந்து நிறைய தேனீக்கள் வந்து இறந்தும் போகுது. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த காலனி கொலாப்ஸ் டிசார்டர் ஏன் வந்து இந்த தேனீக்கள் வந்து ஏற்படுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ எல்லாமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பூச்சிக்கொல்லி உரங்கள் அதாவது ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, டெர்மினேட்டட் சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் பூச்சிக்கொல்லி மருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் அடிக்கும் போது ஹைப்ரிட் சீட்ஸ் இந்த டெர்மினேட்டட் சீட்ஸ் மாரி இந்த ஹைப்ரிட் சீட்ஸ்லாம் இந்த வந்து யூஸ் பண்ணும்போது இந்த தேனீக்கள் வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தினாலே நம்மளுக்கே சில அலர்ஜியெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த சின்ன தேனீக்களுக்கு வந்து அந்தமாரி பூ மேலேயோ இல்லை ஒரு செடி மேலேயோ உட்காரும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகிட்டு, ஸோ அதோடைய நரம்பு மண்டலத்து பாதிக்கப்பட்டு, ஸோ அது மூளைக்கு போய் ஒரு பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளி அதோடைய அதாவது அதோடைய கூட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றது தெரியாமலே அது அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு, ஏன்னா கூட்டுக்கு போனால் தான் தேனி வந்து பிழைக்க முடியும், மற்ற தேனியும் வந்து தேனை வந்து இதுவாக முடியும். ஸோ இந்த மாதிரி இதுவாகிட்டு, ஸோ அது அங்கேயே பறந்து அங்கேயும் இங்கேயும் பறந்து கடைசியில் வந்து இறக்குற நிலைமைக்கே தள்ளிடும், ஸோ இறந்து போயிடும். ஸோ இதே மாதிரி நிறைய தேனீக்கள் வந்து இறந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இதனால தான் இந்த தேனீக்கள் வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றது வந்து ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் வந்து தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம மயூர்லால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.